ரெண்டாந்திர குடும்பத்தனாக ஆக்கப்படுவார் என்கின்ற உணர்வை உருவாக்குவதற்கு இந்திய அரசியல் சட்டம் தடையாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்திய அரசியல் சட்டத்திலே சீர்குலைக்கின்ற முயற்சியில் மத்திய சர்க்கார் ஈடுபடுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன். நடக்குதா இல்லையா? இந்தியன் முதல்ல சொல்ற, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், ஆக இந்தியாவில் இருக்கக்கூடியவன் இந்தியன், இந்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும், மற்றவர்கள் இருக்க முடியாது என்பதற்காக இந்திய அரசியல் சட்டத்தவே சீர்குலைக்கின்ற முயற்சியில் மத்தியிலே திடீர்னு ஒரு நாள் இரவு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்ன முன்னுரை, ஒரு இயக்கம் தன்னகத்திலே உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே இந்த இயக்கத்தை அல்லது தமிழ்நாட்டில் இந்த உணர்வுகளை மலுங்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்கப்படுவார் என்கின்ற உணர்வை உருவாக்குவதற்கு இந்திய அரசியல் சட்டம் தடையாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்திய அரசியல் சட்டத்திலே சீர்குலைக்கின்ற முயற்சியில் மத்திய சர்க்கார் ஈடுபடுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன். நடக்குதா இல்லையா? இந்தியன் முதல்ல சொல்ற, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், ஆக இந்தியாவில் இருக்கக்கூடியவன் இந்தியன், இந்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும், மற்றவர்கள் இருக்க முடியாது என்பதற்காக இந்திய அரசியல் சட்டத்தவே சீர்குலைக்கின்ற முயற்சியில் மத்தியிலே திடீர்னு ஒரு நாள் இரவு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்ன முன்னுரை, ஒரு இயக்கம் தன்னகத்திலே உண்டு என்றார் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே இந்த இயக்கத்தை அல்லது தமிழ்நாட்டில் இந்த உணர்வுகளை மலுங்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு